இனப்படுகொலை நடந்ததோ இங்கு எங்கள் எம் நம்முடைய தமிழர்கள் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, ஒரு நட்புறவு நாடு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால், இந்தியா இலங்கை ஒரு நட்புறவு நாடாக இருக்கும் பொழுது எப்படி இவர்களால் ஒரு குற்ற நடவடிக்கை எடுக்க முடிகிறது? நீங்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் என்றால் அவர்களை அழைத்து அதற்கான அடிப்படையான சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை அனுப்ப வேண்டும். அவர்களுடைய படகுகளை பறிக்காமல் அதை திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த அளவிற்கு மட்டும் இருந்தால் போதுமானது என்பதுதான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றது. ஏன் குறிப்பாக இந்தியாவில், குஜராத்தில், மகாராஷ்டிரத்தில், கேரள கடற்கரை பகுதிகளில் இப்படி அவர்கள் மீன்பிடிக்கும் பொழுது இந்த அவர்களை பிடித்து மீண்டும் அந்த எல்லையிலிருந்து அனுப்பி வைக்கின்ற ஒரு நடைமுறையை தான் பின்பற்றுகிறார்களே தவிர, அவர்களை சுடுவது என்பதோ, கொலை செய்வது என்பதோ, அவர்களை உடமையெல்லாம் பறித்துக் கொள்வது என்பதோ, இப்போது நமக்கு முன் பேசிய நம்ம கருத்துரையாளர்களாம் சொன்னார்கள், இந்த ஐஸ் பெட்டியில் வைத்து அவர்களை மூச்சு திணற வைத்து கொடுமைப்படுத்துவது என்பதோ எந்த கடலோர பகுதியிலாவது நடந்திருக்கின்றதா? அண்மையில் கேரளாவில் இருந்து எல்லை தாண்டி மீன்பிடித்தார்கள் என்பதற்காக கைது செய்தார்கள். அங்கிருந்து வந்தவர்களை இங்கு கைது செய்தார்கள். ஆனால் இங்கு நம்முடைய மீனவர்களை எல்லாம் இலங்கை அரசு சுட்டு கொலை செய்திருக்கின்றது. 800 குடும்பங்களை அழித்திருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்திருக்கின்றது என்றால், இதில் இலங்கை வேண்டுமானால் நமக்கு பகை நாடாக இருப்பதால் அவர்கள் ஒரு திட்டமிட்டு அழிப்பை செய்திருக்கலாம். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், இலங்கை அரசின் கடலோர பகுதிகளில் இன்றைக்கும் சீனா, ஈரான் போன்ற நாடுகள், ஏன் பாகிஸ்தான் கூட வந்து மீன் பிடிக்கின்றார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான். ஆனால் எந்தவித சட்ட வரையறையும் இல்லாமல் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக மீன் பிடிக்கின்றார்கள். ஆழ்கடல் முத்து எடுக்கப்படுகின்றது. சீனா இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இது வெட்ட வெளிச்சமாக தெரிந்த உண்மை. ஆனால் ஏன் அவர்களை அதை அழிக்க முடியவில்லை? ஏன் அது சட்டத்திற்கு ஒரு புறம்பானது இல்லையா? ஏனென்றால் இதை தாங்கிதான் இந்த பெருமுதலாளிகளுக்குரிய ஒரு ஆழ்கடல் மீன் பிடிப்பை, ஒரு ஆழ்கடல் செல்வங்களை, கடல் செல்வங்களை, முத்துக்களை எடுப்பதற்கான ஒரு பெருவணிக முதலாளித்துவத்தின் தரமாகத்தான் இன்றைக்கு அது இருக்கின்றது. அந்த பகுதிகளைத்தான் அவர்கள் கச்சத்தீவு பகுதிகள் எல்லாம் திட்டமிட்டு அவர்கள் அதை ஒப்பந்தம் செய்து எடுத்துக்கொண்டார்கள். இந்த செல்வங்களை அழிப்பதற்காக எப்படி இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், பசுமைகளை இன்றைக்கு பெருமுதலாளித்துவம் ஒரு திமிங்கலமாக இருந்து அழித்துக் கொண்டிருக்கின்றதோ,
செய்ய முடியும். 800 மீனவர்கள் சுட்டு கொலை செய்வது வரை இந்திய கடற்படை என்ன செய்து கொண்டிருந்தது? வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்களா? மீனவர்கள் அப்படி எல்லை தாண்டி சென்றால் ஏன் உங்களால் ஒவ்வொரு மீனவர்கள் சுடப்படும் பொழுதும் ஏன் உங்களால் நீங்கள் அது எல்லை அல்ல, இந்த பக்கம் வாருங்கள் ஏன் என்று நீங்கள் சொல்லவில்லை? எல்லை இல்லை என்பது இரண்டாவது செய்தி. ஆனால் நீ எல்லை எல்லையோர காவல்படை என்று இருந்து கொண்டு இந்திய ராணுவம் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்திய ராணுவம் அவர்கள் எப்படி ஈழத்திற்கு ஈழ படுகொலைக்கு பின்னால் இந்தியா இருந்ததோ, ஒரு சிங்கள வெறியர்களுக்கு பின்னால் இந்தியா இருந்ததோ, அதுபோன்று இன்று தமிழக மீனவர்கள் படுகொலைக்கு பின்னால் இன்றைக்கு இந்தியா இருக்கின்றது. இந்திய ராணுவம் இலங்கை ராணுவத்திற்கு துணை போகின்றது. இந்த உண்மையை நாம் காலம் காலமாக நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் இந்திய எதிர்ப்பை இந்தியா நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது, தமிழர்களை வஞ்சிக்கின்றது என்று சொல்லியிருக்கின்ற அத்துணை பேர் இயக்கங்களும் கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இவர்களுடைய திட்டம் என்ன? உங்களால் இன்றைக்கு இங்கே சிங்கள மீனவர்கள் எல்லை தாண்டி இந்தியா மீன்பிடித்த போது எத்தனை சிங்கள மீனவர்களை நீங்கள் இங்கே நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கணக்கெடுத்து பார்க்க முடியுமா? பேருக்காக ஒரு சில வழக்குகளை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள், ஆனால் அங்கே அவர்கள் அங்கே சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதற்கான மூலமான காரணம் என்பது ஒரு வணிக சுரண்டலாக இருக்கின்றது. இதை மீண்டும் மீண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மீனவர்கள் என்ற தனிப்பட்ட சமூகத்தை மட்டும் ஒதுக்க வேண்டும் அல்ல வேண்டும் என்பது அல்ல இந்தியாவின் பார்வை அல்லது இலங்கையுடைய பார்வை. இந்த மீனவர்கள் யார்? யார் இந்த மீனவர்கள்? நம்முடைய தமிழக மீனவர்கள் என்பவர்கள் இந்த யாழ்கடல் இந்திய கடலோரத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவர்களுடைய தொழிலாக அவர்கள் அதை நடத்தி கொண்டிருப்பதும் ஒரு இந்திய மாபெரும் துணை கண்டத்தின் செல்வங்களுக்கான கடல் செல்வங்களுக்கான ஒரு மிக அருகாமையில் அவர்கள் அதை கட்டி காப்பதற்குமான நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை அழித்துவிட்டால் இந்தியா செய்கின்ற ஏமாற்றுத்தனம் சுரண்டல் தெற்கு